example 12.26 given question is sum oda meaning pathina or factory la vandu rendu machine irukku machine 1 and machine 2 machine 1 pathina 40% of the item வந்து என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது மிஷின் 2 வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிஷின் 1 ல சம் டிஃபெக்டிவ் வருது டிஃபெக்டிவ்னு அர்த்தம்னா குறைபாடு அது எவ்வளோ வருதுன்னா மிஷின் 1 ல வந்து குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துக்கிறாங்க அண்ட் மிஷின் 2லேயும் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளோன்னா 5% கொடுக்குறாங்க இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஷின் ஆன் ஐட்டம் இஸ் ட்ரா அட் ரேண்டம் இஃப் த ட்ரா ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ் ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை மிஷின் 2 அதாவது மிஷின் 2ல கிடைக்கிற டிஃபெக்டிவ் ஐட்டமோட ப்ராபிலிட்டி என்னன்னு நம்மளை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கிவன் கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இதில் மிஷின் 1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு நாளைக்கு 40% ஐட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கொடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் மிஷின் 1 ஸோ இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் மிஷின் 1ன்றது பார்த்தீங்கன்னா 40% ஸோ பர்சன்டேஜ்னால் 40/100 என்ட்ரி பண்ணிடலாம் அதே மாதிரி மிஷின் 2 பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஷின் 2ன்றது 60% கொடுத்துக்கிறாங்க ஸோ 60/100 ஸோ பர்சன்டேஜ் இருக்கிறனால /100 அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டிஃபெக்டிவ் மிஷின் 1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃபெக்டிவ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துக்கிறாங்க ஸோ 4% ஆஃப் த ஐட்டம் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மிஷின் 1 ஸோ இந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி அப்ளை பண்ணுறோம் அதாவது டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் மிஷின் 1 ஸோ இந்த மிஷின் 1ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போது இது மீனிங் புரிஞ்சுதா ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம் ஃப்ரம் மிஷின் 1 ஸோ D given I in பண்ணோம் I given D in போட்டிங்கன்னா தப்பு போட்டுருவாங்க ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் D given I இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4% ஸோ இதுலேருந்து 4/100 என்ட்ரி பண்ணுங்கள் இதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் மிஷின் 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம் வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 5% ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் ஸோ டீன்றது டிஃபெக்டிவ் எடுத்துனுக்கிறேன் ஸ்லாஷ் கிவன் மிஷின் 2 சேர்ந்ததில் மிஷின் 2 என்ட்ரி பண்ணுங்கள் எத்தனை பர்சன்டேஜ்னால் 5% ஸோ இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 5/100 நம்ம என்ட்ரி பண்ணிடலாம் இப்போ இதுலேருந்து ரெண்டு மிஷினோட டிஃபெக்டிவ் ஐட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது பி ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதுலேருந்து பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த பி ஆஃப் டி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மிஷின் 1னோட ப்ரொடக்ஷன் அண்ட் இதோட டிஃபெக்டிவ் ஐட்டம் அதாவது இந்த ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணால் பி ஆஃப் ஐ இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் ஐன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் இதே மாதிரி மிஷின் 2 ப்ரொடக்ஷன் ப்ளஸ் மிஷின் 2 டிஃபெக்டிவ் ஐட்டமோட ப்ரொடக்ஷன் இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க மிஷின் 2 ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது 60/100 அதை எதை நோட் பண்ணுது பி ஆஃப் 2ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் 2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம் இப்போட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ மிஷின் 1 ப்ரொடக்ஷன் எவ்வளோ இது 40/100 ஸோ இதில் 40/100 இன்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/100 ப்ளஸ் மிஷின் 2 எவ்வளோ இது 60/100 இன்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/100 கிடச்சிக்குது இதுலேருந்து இந்த 0 இந்த 0 கட் பண்ணலாம் இந்த 0 இந்த 0 கட் பண்ணிடலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ மல்டிப்ளை பண்ணுற பின்னாடிக்கும் 4 4 16 10/100 நமக்கு 1000 கிடைக்கும் ப்ளஸ் 6 × 5 மட்டிலே பண்ணுறப்ப நமக்கு 13 வந்துடும் டிவைடட் பை அதே மாதிரி 10/100 நமக்கு 1000 கிடைக்கும் ஈக்குவல் டு டிவைட காமனாக 1000 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் காமன் டிவைடாக 1000 எடுத்துக்கலாம் அதே மாதிரி 16 + 30 இதை மட்டிலே பண்ணுங்க நமக்கு கிடைக்கும் 46 வந்துடும் ஸோ இதுலேருந்து பிஎஃப்டி கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை மிஷின் 2 ஸோ மிஷின் 2லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற டிஃபெக்டிவ் ஐட்டமோட ப்ராபர்ட்டி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் இந்த பைஸ் தியரம் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் கேட்குற கொஷினில் மிஷின் 1 மிஷின் 2 ஸோ மிஷின் 2 அப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் ஸோ கிவன் டீன் என்ட்ரி பண்ணோம் ஸோ இதை பார்த்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சம் தப்பாக போயிடும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இது 2 இருக்குதா அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா
இதையும் இதையும் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் பி ஆஃப் டூன்னு என்ட்ரி பண்ணுறேன், இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் டூன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இன்கேஸ் கிவன் கொஷனில் மிஷின் ஒன் கேட்டிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ண இதையும் இதையும் என்ன பண்ண நியூமெரிக்கலாக என்ட்ரி பண்ணணும். இங்கே டூன்னு கேட்டதுனால இது ரெண்டுத்தையும் பேராக என்ட்ரி பண்ணுங்கள் டிவைடட் பை. நெக்ஸ்ட் இங்கே இருக்க டேர்ம் அப்படியே ஃபார்முலா வந்துடும், இதையும் இதையும் கம்பைன் பண்ணி ஒரு டேர்ம் ப்ளஸ் இதையும் இதையும் கம்பைன் பண்ணி ஒரு டேர்ம் என்ட்ரி பண்ணுறோம். இல்லை அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஐ இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் ஐ ப்ளஸ் அதே மாதிரி பி ஆஃப் டூ இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் டூன்னு என்ட்ரி பண்ணுங்க. இப்போட வேல்யூ பி ஆஃப் டூ இதோட வேல்யூ என்ன இருக்குது 60/100 இன்ட்டு பி ஆஃப் டி கிவன் டூ இதோட வேல்யூ வந்து 5/100 டிவைட் பை. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்கிற டேர்மும் இங்கே இருக்கிற டேர்ம் ரெண்டும் சேம் தான். ஸோ இங்கே ரிசல்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 46/1000 இதுக்கு பதிலாக இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ 46/1000 இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்ம சம்மட் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் பார்த்தா 6 5 என்ன கிடைக்கும் 30 வருமா. ஸோ 30 டிவைட் பை 10 × 100 நமக்கு 1000 வந்துடும் டிவைட் பை. இதை அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் 46/1000. இதில் இந்த 1000 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 30/46 கிடச்சிக்குது. ஸோ நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ டூ டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 15 × 30 இதை டூ டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 23 கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஃபைனலாக இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் 2 given D is equal to answer பார்த்தீங்கன்னா 15/23 இந்த சம்மோட ஆன்சர்.